கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஜீவ விருட்சம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ல நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்தை குறிச்சு நம்ம பார்ப்போம். ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம எங்க நம்ம கேட்கலோன்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 3:22 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் நான் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் அவங்க ரெண்டு பேரையும் ஆண்டவர் வந்து சிருஷ்டித்து அவங்கள என்ன பண்ணார், ஏதேன் தோட்டத்துல அவங்கள வச்சாரு. அப்ப ஆண்டவர் வந்து சொன்னாரு, இந்த ஏதேன் தோட்டத்துல வந்து எத்தனையோ மரங்கள் இருக்கு, எத்தனையோ கனிகள் இருக்கு, அவங்க வந்து அதை பயன்படுத்தணும். அதாச்சு அந்த ஏதேன் தோட்டத்துல உள்ள ஒவ்வொரு மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் அவங்க வந்து பாதுகாத்து அதை வந்து அதுல உள்ள கனிகளை தான் அவங்க சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏதேன் தோட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப, இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பிளஷர் ஃபார் தம். அவங்களுக்கு ரொம்ப அது ஒரு சந்தோஷமான ஒரு இடமா, ஆண்டவர் வந்து சாயங்காலத்துல அவங்களோட உலாவி கொண்டிருக்கிற ஒரு இடமா இது இருந்துச்சு. ஆனா காட் வந்து என்ன பண்ணாரு, ஒரு கண்டிஷனோ ஒரு ரூலுக்கு சொன்னாரு. என்னன்னா, அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா செடியில உள்ள கனியை சாப்பிடலாம், ஆனா நடுவுல உள்ள அந்த கனியை, அந்த கனி அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்துல இருக்கிற கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காட் வந்து ஒரு விஷயத்த வந்து ஆதாம் மூலமா சொல்லி சொன்னார். ஆதாம் ஏவாளுக்கு அவங்களுக்கு சொன்னார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தைய வந்து சரின்னு கேட்டுட்டு இருக்கும் போது சாத்தான் வந்து என்ன பண்ணா, எப்படியாவது மனுக்குலத்துக்கு வந்து நம்ம மனுஷனுக்குள்ள பாவத்தை புகுத்தணும்னு சொல்லிட்டு ஏசப் ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தைய பொய்யா பேசி அவங்கள நம்ப வச்சு அந்த பழத்தை வந்து சாப்பிட வச்சிட்டான். சாத்தான் சாப்பிட வச்சுட்டான். இவங்களும் வந்து ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாம சாத்தான் சொல்றத நம்பி அவங்க சாப்பிட்டாங்க. எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை வந்து ஆதாம் ஏவாலும் சாப்பிட்டதுனால பாவம் வந்து மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்துக்கு பக்கத்திலே ஒரு ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு விருட்சமும் இருந்துச்சு. ஆனா அதை அவங்க சாப்பிட்டாங்களான்றது நமக்கு, சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா காலகாலமா அவங்க வாழ்ந்துருப்பாங்க. இந்த ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்துல இருந்து இருக்கிற கனியை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து மறிக்கவே மாட்டாங்க. அவங்க காலகாலமா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எவ்வளவு காலம் மனுஷன் வாழணும்னு நினைச்சிருப்பாரோ அவ்வளவு காலகாலமா, யுக யுகமா, வருஷம் வருஷமா, 1000 வருஷமோ, லட்சக்கணக்கான வருஷமோ ஆண்டவர் எவ்வளோ நாள் வாழணும்னு நினைக்கிறாரோ அவ்வளோ காலமாக அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுருந்தா அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆனா அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அதை சாப்பிட்றத தவிர்த்துட்டான். ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, ஜீவ விருட்சத்தை சாப்பிட சொல்லிட்டாரு. நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப இவங்க வந்து இதை சாப்பிட்டுட்ட பிறகு பாவம் அவங்களுக்குள்ள நுழைஞ்சிருச்சா, ஏன்னா கீழ்ப்படியாம போயிட்டாங்க. ஆண்டவரையே சந்தேகப்பட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்பாம அவங்க சாத்தான் சொன்னதை செஞ்சிட்டாங்க. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இப்போ இவங்க வந்து பாவம் அவங்களுக்குள்ள போயிருச்சு. பாவம் போனதுனால அவங்க வந்து திரும்பி போயிட்டு ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டாங்கன்னா பாவத்தோட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலகாலமா வாழ்வாங்க. அது வந்து ஒரு நல்ல இது இல்லைங்களா. நம்ம ஆண்டவருக்குள்ள வாழும் போது ஆண்டவர் வந்து நம்மளை காக்க வல்லவரா இருக்கா. இப்ப நம்ம பாவத்தோட வந்து நம்ம எப்படி வாழ முடியாது, காலகாலமா யுக யுகமாய் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழிய தடை பண்ணினார். எதை வச்சு ஜீவ விருட்சத்துக்கு போகிறதுக்கு தடை பண்ணினாரு, யாராவது சும்மா சொல்லுங்களேன். ஹலோ,
பிரியா கேக்குதா? ஹலோ, கேக்குது சிஸ்டர். ரொம்ப நேரம் கழிச்சு பேசுறீங்களே, அதான் கேக்குது கேக்குது கேக்குது. அமைதியா இருக்கீங்களா பிரியா? எனக்கு எனக்கு வாய்ஸ் திரும்பி கேக்கலாம், ஒருவேளை நான் தனியா பேசிட்டேன். இப்ப இந்த ஜீவ விருட்சத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் சொல்லுங்களேன். இப்ப நான் படிச்சேன்ல, இன்னொரு டைம் சொல்லுங்களேன், புரியல. அந்த ஜீவ விருட்சத்துக்கு போய் அவங்க பறிச்சு சாப்பிடற கூடாது அந்த பழத்தை, ஆதாம் ஏவாலும். ஏன்னா அதை பறிச்சு சாப்பிட்டுட்டாங்கன்னா அந்த பாவத்தோடவே அவங்க வந்து அவங்களுக்கு நன்மை தீமையே தெரிஞ்சிடும். அந்த கண்கள் திறக்கப்படும் சொல்லுவாரு இயேசுப்பா, அது கீழ்படியாம பறிச்சு சாப்பிடுவாங்க. அவங்கதான் பறிச்சு சாப்பிட்டுட்டாங்கல்ல, அவங்கதான் பறிச்சு சாப்பிட்டுட்டாங்களே. நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை தான் சாப்பிட்டுட்டாங்க அவங்க. இப்ப அதனால அவங்க வந்து திரும்பி போய் அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டுட்டாங்கன்னா பாவத்தோட திரும்பி அது திரும்பி அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை வந்து சாப்பிட்டதுனால பாவம் உங்களுக்குள்ள போயிருச்சு, சரிங்களா? இது வந்து போனதுனால திருப்பி அவங்க வந்து அந்த ஜீவ விருட்சம் பக்கத்திலே இருக்குது, ஒரு ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டாங்கன்னா கால காலமா யுக யுகமாய் அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பாவத்தோடவே அவங்க வந்து காலகாலமா யுக யுகமாய் வாழ்வாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இந்த பாவத்தில இருந்து அவங்களுக்கு தீர்வை உண்டு பண்ணணும். அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க இல்லைங்களா, அந்த பாவத்தில இருந்து தீர்வை உண்டு பண்ணிட்ட பிறகு அவங்க ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஒரு தீர்மானம் பண்ணாரு. அப்ப இந்த விருட்சத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு தடை போட்டாரு. அந்த தடை தான் என்னன்னு கேக்குறேன், என்ன தடை? இப்ப நான் பைபிள் இருந்து வாசிச்சேன் இல்லைங்களா, இப்ப நான் அதிகாரம் வாசிச்சேன்ல, சொல்லுங்களேன் யாராச்சி. சரி, நானே சொல்றேன். அந்த வழியில அந்த வழி அவங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆதாம் ஏவால தோட்டத்தை விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுறாரு, சரிங்களா? ஆமா, ஆதாம் ஏவால தோட்டத்தை விட்டு, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுறாரு. ஏன்னா தோட்டத்துல இருந்தாங்கன்னா திரும்பி போய் அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சு சாப்பிட்டுடுவாங்கல்ல, அதனால தோட்டத்தை வெளியில அனுப்பிச்சு விட்டுடுறாரு. வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்கள இந்த கேருபின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அதுதான் அப்ப அந்த ரெண்டு கேருபின்களை வச்சுட்டு அந்த ரெண்டு கேருபின்கள் நடுவுல வந்து அந்த சுடரோலி பட்டயத்தை வச்சிடுறாரு. இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜீவ விருட்சத்தை பாதுகாத்துக்குது. யாராலையும் இப்ப அந்த இந்த தோட்டத்துக்குள்ள போய் அந்த பழத்தை ஜீவ விருட்சத்தை பறிக்கவே முடியாது. இந்த இந்த நடுவுல உள்ள அந்த சுடரொளி பட்டயம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நாலா பக்கமும் சுழண்டுகிட்டே இருக்கும். எந்த பக்கத்துல இருந்து ஆதாமும் ஏவாலும் அது வந்து அந்த அந்த தோட்டத்துக்குள்ள புகுந்து, இப்ப சப்போஸ் சவுத் சைட்ல போயிட்டு பாக்கலான்னு பார்த்தானா, அது அந்த சைட்ல வந்து கரெக்டா நிக்கும். இல்ல அந்த சைடு போய் பறிக்கலாம், ஜீவ விருட்சத்தை பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனாலும், எந்த பக்கம் நாலா திசையிலும் ஆல் த ஃபோர் டைரக்ஷன்ஸ் இந்த பழ அந்த சுடரொளி பட்டயம் வந்து சுழண்டு சுழண்டு போகும். ஸோ இவங்களால உள்ள போகவே முடியாது. இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு பேலஸ்ல நம்ம ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டே இருக்கோம், ஆனா நமக்கு வந்து திடீர்னு அந்த அதுல எல்லா நமக்கு உண்டான தேவைகள் நன்மைகள் எல்லாமே இருக்கு, நம்மள அதுல இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதே போலதான் இந்த ஆதாம் ஏவாலையும் ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெளியில போய் அனுப்பிட்டாரு. ஏன்னா ஆண்டவரோட வார்த்தையை அவங்க கீழ்படியில, அவங்க கீழ்படியாம வெளியில போயிட்ட உடனே இப்ப அவங்களுக்கு பூமியை சபிச்சிட்டாருல, பூமியை சபிச்சிட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்ணும், வேர்வை சிந்திதான் அவங்க வந்து முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அவங்கள வந்து பூமியை சபிச்சிட்டாரு. அவரோட வார்த்தையை கேட்கலன்னு சபிச்சார்ல, சர்பத்தை சபிச்சாரு, ஆதாம் ஏவால வந்து நீ கஷ்டத்தோட பிள்ளை பெறுவன்னு சொல்லிட்டாருல. இந்த வசனம் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? அப்ப அது வந்துட்டு வந்ததுன்னா அவங்க இப்படி பண்ணனதுனாலதானே அவர் சாபமே கொடுத்தாரு, என்ன கொடுத்துருக்க மாட்டாரு இல்ல? அதான்
அதுதான். அப்ப அவங்க வந்து அந்த ஒன்ஸ் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்தா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. ஒரு கூல் கூலான பிளேஸ்ல எந்த பழம் வேணும்னாலும் அவங்க சாப்பிட்டுருக்கலாம். நமக்கு வந்து 25 types ஆஃப் ஃப்ரூட்ஸ் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோட்டத்துல எல்லா பழங்களுமே இருந்துச்சு, எல்லா மரங்களுமே இருந்தது. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான இடம் அந்த இடத்த விட்டு ஆண்டர் வெளியில அனுப்பிச்சிட்டு பாருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் சொல்லுங்க. அப்போ அந்த ஆதாமும் ஏவாளும் இப்படிப்பட்ட இடத்த விட்டு நம்ம வெளியில வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அங்க போயிட்டு அங்க அழிஞ்சு அழுதுருப்பாங்களா? நம்மளா இருந்தாலும் அப்படிதானே பண்ணிருப்போம். போயிட்டு அங்க நின்று இந்த மாதிரி நம்ம நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் போயிட்டு அங்க நின்று எத்தனை முறை ஜென்ஸ கூட விட்டுடுங்களா, லேடிஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அழுவாங்க போயிட்டு தப்பு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க இல்லைங்களா. ஜென்ஸ் அந்த அளவுக்கு வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க போய் அவங்க போயிட்டு ஏவாள் வந்து சப்போஸ் என்ன பண்ணிருப்பாங்க, போயிட்டு அந்த கேரூபின் ரெண்டு பக்கமும், கேரூபின் இஸ் நத்திங் பட் ஏஞ்சல் தானுங்க, அவங்க அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு கேரூபின்களும் அந்த நடுவுல உள்ள சுடரொளி பட்டயம் இருக்கும் போது இந்த பக்கம் ரைட் சைட்ல ஒரு கேரூபின், லெப்ட் சைடு ஒரு கேரூபின், நடுவுல அந்த சுடரொளி பட்டயம், அந்த கேரூபின் வந்து சுடரொளி பட்டயத்தையே பார்த்துட்டு இருந்துச்சு, வேற எதையுமே பார்க்கல சரிங்களா. அப்ப ஏவாள் போயிட்டு அங்க நின்று அழுதுருப்பாங்க, எத்தனையோ முறை அழுதுருப்பாங்க, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நாங்க இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னதை செய்யாம அவரோட மகிமையே போயிடுச்சு இல்லைங்களா அதான் ஏவாளை விட்டு. அப்போ அவங்க சொல்லி ஒரு தடவையாச்சும் நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அங்க நின்று எத்தனை தடவை அழுதுருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த அந்த கேருபின்னு அப்ப திரும்பி கூட பாக்கல. ஏவாள் நிறைய தடவை அழுதுருப்பா, ஆனா ஒரு தடவை கூட அந்த கேருபின் வந்து திரும்பியே பார்க்கல, அவட அழுகைக்கு அந்த கேருபின் திரும்ப கூட இல்லை. ஆனா இதே ஒரு விஷயம் வந்து புதிய ஏற்பாட்டுல நடந்திருக்கு, இதே விஷயம் புதிய ஏற்பாட்டுல நடந்திருக்கு. நான் படிக்கிறேன், நான் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டுல இந்த உடன்படிக்கை பட்டியை பெட்டி செஞ்சிருப்பார், அந்த பிக்சரை நீங்க பாத்திருக்கீங்களா? உடன்படிக்கை பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ரெக்கைய விரிச்ச மாதிரி இந்த பக்கம், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு தூதன் நோக்கம், அதாவது கேருபினோ, லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கேருபினோ, நடுவுல கிருபாசனத்தை பார்த்தபடியே அது இருக்கும், அதோட ஃபேஸ் அந்த அத முகம் வந்து கிருபாசனத்தை நோக்கியே தான் இருக்கும். இதுதான் வந்து அந்த உடன்படிக்கையோட அதே மாதிரி நிழலா இருக்குங்களா, இந்த கேருபினும் நடுவுல உள்ள அந்த சுடரொளி பட்டயம், இந்த சுடரொளி பட்டயம் வந்துட்டு பட் அந்த அந்த உடன்படிக்கை பெட்டி நடுவுல அந்த கிருபாசனத்தை தான் அது குறிக்கிறதா இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆரோனோட துருத்துக்கோள், அப்புறமா வந்து பொற்பாத்திரம், அந்த மண்ண வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கும், அப்புறம் அந்த இது இருக்கும், தேங்க்ஸ் சிஸ்டர், கற்பனை அந்த இது இருக்கும், அந்த கட்டளை கட்டளைகள் அந்த கற்களை வந்து ரெண்டு வச்சிருப்பாங்க. இப்ப நான் இதே ஒரு சிச்சுவேஷனை யோவான் 20:11-16 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். அப்ப உங்களுக்கு அதோட பழைய ஏற்பாட்டோடைய காரியத்தை ஆண்டவர் வந்து இங்க புதிய ஏற்பாட்டுல எப்படி நிறைவேற்றிருக்கிறாருன்றது இங்க இருக்கு. யோவான் 20:11 நான் வாசிக்கிறேன், 11:6. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருந்தபடி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், ஆண்டவரே, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியவில்லை. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றால் இயேசு அவளை பார்த்து நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். இப்போ இதே சிச்சுவேஷன் இங்க நடக்குதுங்க பாத்தீங்களா. இந்த ஸ்திரீ வந்து சபையை குறிச்சு சொல்லுவாங்க. ஸ்திரீ வந்து யார குறிக்கிறதுங்க, சபை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்களா?
ஆமாதானே, ஆண்டவர் வந்து அப்ப ஆதியில இருந்து செஞ்ச எல்லா உலகத்தினோட பாவத்துக்கும் ஆண்டவர் சிலுவையில தீர்வை உண்டு பண்ணிட்டாரா, எல்லாத்துக்கும் தீர்வு பண்ணிட்டாரா? இப்போ ஜீவ அப்ப ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றிற்கும் தீர்வை உண்டு பண்ணிட்டாருனா, அப்ப ஜீவ விருட்சத்துக்கு எல்லாருமே போய் பறிச்சு, அதாவது அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடலாம் இல்லைங்களா? அதுதானே ஆண்டவர் சாப்பிடலாம் இல்லைங்களா? இப்போ அங்க பாருங்களேன், ஏசோ சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களா ரெண்டு தூதர்கள், தலை மாட்டுல ஒருவர், கால் மாட்டுல உள்ளவர், இதே மாதிரிதான் ரெண்டு மாதிரி கேருபின் மாதிரி இந்த சைடு ஒரு தூதனும் இந்த சைடு ஒரு தூதனும் இருக்கான். ஏவாள் வந்து போய் அழுகுறாங்க, அங்க நின்று ஏவாள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு கேருபினாச்சும் திரும்பி பாத்துச்சுங்களா? திரும்பவே இல்லை. ஆனா ஏசப்பா அந்த சிலுவையில வந்து அவர் வந்து தீர்வை உண்டு பண்ணின பிறகு அவ போய் நின்று அழுகுறா, நின்று ரொம்ப நேரம் கூட அழுகுல, அவ போய் அங்க அழுகும் போதே அந்த அந்த தேவ தூதன் தலை திரும்புது. முதல்ல தேவ தூதனுடைய தலை திரும்பி அந்த ஸ்திரிய பார்த்து கேக்குறாங்க, ஏன் அழுகுற? இது போலதான் நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ இந்த இது வந்து புதிய ஏற்பாட்டுல உள்ள சபையை குறிக்கிறதா இருக்கு. இந்த சபைனா ஒரு ஸ்திரிய குறிக்குதுங்களா, ஸ்திரீ வந்து சபை குறிக்குதுங்களா? அப்ப முதல்ல அந்த அந்த தூதன் எப்பயுமே அந்த கிருபாசனத்தையே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஏவாள் அப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து எவ்வளோ பேர் வந்து போய் அழுதுருந்தா கூட திரும்பாத அந்த கேருபீன்கள் முத முதல்ல ஆண்டவர் தீர்வை உண்டு பண்ணிட்ட பிறகு, அதாவது அவர் சிலுவையில தீர்வை உண்டு பண்ணின பிறகு முதல்ல மரியாள் தான் அந்த இடத்துக்கு போறாள், கரெக்டுங்களா? மரியாள் போயிட்டாங்க அழுறா, அந்த தேவ தூதன் திரும்பி பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாயின்னு சொல்றார். இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்ப யார் ஜீவ விருட்சம் சொல்லுங்க பாக்கலாம். 90% இங்கே தெரிஞ்சிச்சு யார் ஜீவ விருட்சம் சொல்லிட்டு. ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ விருட்சம். இப்போ அந்த காலத்துல வந்து எல்லாம் பழைய ஏற்பாட்டுல வந்து போய் ஆண்டவரை போய் தேடுறதுக்கு போனாங்க, அதாவது ஜீவ விருட்சத்தை போய் பறிச்சு சாப்பிடலாமான்ட்டு போனா அங்க வந்து பர்மிஷன் கிடையாது. ஆனா ஏசப்பா வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே தன்னை பலியா கொடுத்து தீர்வை உண்டு பண்ணிட்ட பிறகு அவர் எங்க இருக்கிறாருன்னா, அந்த ரெண்டு தூதர்கள் நடுவுல அந்த அவரை மரிச்சப்பற கடக்கம் பண்ணாங்க பாத்தீங்களா, அங்க இல்ல ஏசப்பா. எங்க இருக்கிறாருன்னா மரியாளுக்கு பின்னாடி இருக்கிறாரு. அவ ஜீவ விருட்சமா இருக்கிறாரு. ஜீவ விருட்சமாகி இயேசு கிறிஸ்து மரியாளை தேடி மரியாளுக்கு பின்னாடி இருக்கிறாரு. ஆனா மரியாளுக்கு தெரியல அவர் தான் இயேசுன்னு, தெரியாமலே அவள் அழுகுறா. தோட்டக்காரர் நினைச்சிட்டு இந்த இயேசு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனா அவர் மரியாளேன்னு சொன்னவனே கண்டுபிடிச்சிட்டா அவ ரபூனி அப்படின்னு சொல்லி. ஓ, அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல சபை வந்து ஆண்டவரை தேடி போகணும்னு அவசியம் இல்ல, ஆண்டவரே எங்கதான் இருக்கிறாரு, சபைக்கு பின்னாடி சபையோட கூட தான் இருக்கிறாரு. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து வேதத்துல இருக்கிற காரியங்கள் சிஸ்டர். அப்படின்னா அங்க ஏவாள் வந்துட்டு பாவம் பண்ணல, பாவம் பண்ணிட்டால அந்த பாவத்தை ஏசப்பா சிலுவையில வந்து அது முடிவு கொடுத்துட்டாரு. ஜீவ விருட்சமா மாறியிருக்காரு. ஆமா, ஜீவ விருட்சமா அந்த அதுக்கு உண்டான வசனங்களும் இங்க கீழே கொடுத்துருக்கிறது. இப்ப பார்த்தோம்னா ஆதாம் ஏவான் மூலமா தான் நமக்கு நம்ம பாவம் வந்துச்சு. ஆண்டவர் நம்மள பாவத்தோட படைக்கலீங்களே, அந்த கீழ்படியாத வந்துட்டதுனாலதான பாவம் உலகத்துக்குள்ளே வந்துச்சு. அவங்களாலதான் நமக்கே சாபம் வந்துச்சு. சாபம் வந்தது. இப்ப ஜீவ விருட்சம் வந்து எங்க எங்க இருக்கிறது, அதை எப்படி புசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:22 3:22 நம்ம பார்த்திருக்கிறோம். இதே போல யோவான் 6:6 நான் வாசிக்கிறேன். நான் பேசுறது கேக்குதாமா? கேக்குதா? இல்ல இல்ல, நான் அன்மியூட் பண்ணாம பேசிட்டு இருக்கேன் முன்னாடி. இல்ல இல்ல, உங்களுக்கு சவுண்ட் ஏதோ வருது. அதான் சவுண்ட் வருது. எனக்கு எதுவுமே வரலங்களே. ஓகே, இப்ப போயிடுச்சு. இது கண்டிப்பா பண்ணு. இப்ப இல்ல, கண்டிப்பா பண்ணு. ஓகே, இப்ப வந்து நான் ஜீவ விருட்சத்தை பத்தி யோவான் 6 என்ன போட்டுருக்கு நான் படிக்கட்டுங்களா? யோவான் 6:50 இதிலே புசிக்கிறவன்
மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஏசப்பா அவர் நிறைய நிறைய இடத்துல நானே ஜீவ அப்பம் சொல்லியிருப்பார் பாத்தீங்களா. இங்கே 48வது அதிகாரத்துல நானே ஜீவ அப்பம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நானே வார்த்தையா, அதாவது நான் வார்த்தையா இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம் சிஸ்டர். இயேசு கிறிஸ்து இயேசுவே சொல்லியிருப்பாரு சரீரம். சரீரத்தை குறித்திருக்கு. ஜீவப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் அதாவது பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்க நானே படிக்கிறேன். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்ப இது எதை குறிக்குது? மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறது எதை குறிக்குது? கம்யூன் என்ன குறிக்குதுங்களா? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அப்ப அவரோட மாம்சத்தை கொடுக்கறது என்னன்னா அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் தான் நம்ம பானம் பண்றோம். அப்பமா நம்ம வந்து விசுவாசிச்சு அவருடைய மாம்சத்தையும் நம்ம அவங்க கொடுக்குற அந்த திராட்சை ரசத்தை அவரோட ரத்தமா நம்ம நினைச்சு ப்ரேயர் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா அதை எடுத்துக்கிறோம். இதுதான் ராபோஜனம் கம்யூனியன் என்று சொல்றோம். அப்ப இந்த காலத்துல நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறோம்ன்ட்டு ஆண்டவரே சொல்றாரு. கரெக்டுங்களா? இப்ப நம்ம இந்த அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை நம்ம எடுக்கும்போது என்றென்றைக்கும் நம்ம வாழ முடியும்னு சொல்றாருங்களா? சோ அவருடைய வார்த்தையே நம்ம புசிக்கணும். அவர் அப்புறமா யோவான் 1வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் போது அவரை வார்த்தையா நம்ம விவரிச்சிருப்பார் பாத்திருக்கீங்களா? நானே ஆதியிலே வார்த்தையா இருந்தேன், வார்த்தையானது. படிச்சிருக்கீங்களா அந்த வசனங்களை? படிச்சிருக்கோம். அப்ப அவர் வந்து வார்த்தையா இருக்கிறாரு கரெக்டுங்களா? அப்ப அவர் வார்த்தையாவும் இருக்கிறாரு, அப்பமாவும் இருக்கிறாரு. அப்ப நம்ம வார்த்தையை நம்ம எப்படி புசிக்கணும்னா அந்த வார்த்தைகளை நம்ம பேச பேச பேச, எது வார்த்தை? ஏசப்பாவுடைய வேதத்துல உள்ள வசனங்கள் தான் வார்த்தை. அதையே நம்ம வந்து பேச 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 நம்ம ஜீவ விருட்சத்தை நம்ம வந்து புசிக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கம்யூனியனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் போது நம்ம வந்து ஜீவ வசனமாகிய ஜீவ விருட்சமாகிய ஆண்டவரை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடைசி நாட்கள நான் அவனை எழுப்புறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் அதை உண்ணும் போது நம்ம கடைசி நாட்கள்ல நம்மள எழுப்புவாரு. நம்ம மறிக்காம நம்ம என்ன பார்ப்போம், என்றென்றும் ஜீவிப்போம்னு போட்டிருக்காரு. கரெக்டுங்களா? இந்த உலகத்துல நம்ம மறிச்சாலும் நம்ம நித்திய நித்தியமா ஆண்டவரோட கூட நம்ம என்ன பண்ண போறோம், வாழ போறோம். இப்ப பழைய பாட்டுல பார்த்தோம்னா அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் வாழ்வாங்க. கரெக்டுங்களா? அதை புசிச்சிருந்தோம்னா நாம். அதே போல புதிய பாட்டுல ஏசப்பாவுடைய அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம புசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், என்றென்றைக்கும் வாழுவோம். இயேசுவோட வார்த்தை தான் நமக்கு புசிக்கிறோம். இயேசுவோட வார்த்தை தான் அந்த ஜீவ விருட்சமாகவும் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நமக்கு ஜீவ விருட்சமா இருக்கு. இப்ப நம்ம யார் வேணா போய் ஏசப்பாவோட ஜீவ விருட்சத்தை புசிக்கலாமா? கரெக்டுங்களா? ஆனா இது எல்லாருமே புசிக்க முடியாது. கரெக்டுங்களா? அவரை விசுவாசிக்கிறவங்க மட்டும் தான் நம்ம புசிக்க முடியும். விசுவாசிக்கணும், அததான் அவர் கட்டளை போட்டிருக்காரு. இப்ப நீ விசுவாசமே இல்லாம நம்ம போய் புசிச்சோம்னா அது என்னது, அது ஒன்னுமே இல்லாம போயிடும். கரெக்டுங்களா? நிறைய பேர் ஆமா சொல்லுவாங்க, கம்யூனன் கிட்ட என்ன எழுது, கம்யூனன் ஒரு பிரெட் சாப்பிட்டா அது வந்து ஆண்டவரோட சரீரமா, ஒரு ரத்தத்தை கிரேப்ஸ் வைன குடிக்கிறீங்க அது ஆண்டவரோட ரத்தமா சொல்லு. அது மட்டும் இல்ல சிஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் அதை வந்து புசிக்க முடியும். அதுதான் ஞானஸ்நானம் எடுத்து ஏசு கிறிஸ்து கர்த்தர் என்று நம்ம வாயினால அறிக்கை பண்ணணும். அது அறிக்கை பண்ணணும்னு தான் ஆண்டவருக்கு அது வந்து உகந்ததா இருக்கு. சரிங்களா? சோ நம்ம கம்யூனன் சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த கம்யூனன்ல வந்து நம்ம விசுவாசிக்கிறது முதலாவது இருக்குது. இது ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு விஷயம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மனுஷன். அவங்க ஒய்ஃப் வந்து சர்ச்சுக்கு அவருக்கு தெரியாம போறத வந்து தெரிஞ்சு போச்சு அவருக்கு.
அப்போ வந்து ஒரு கட்டுத்திட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ வந்து எதுக்கு போற, நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவங்க சொன்னாங்க கம்யூனியன் எடுக்கணும் நானு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கம்ப்யூட்டர் ஒரு கிண்டலும் நக்கலுமா சொல்லிக்கும் ஒரு. அப்ப அவங்க வந்து ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி இவர் இப்படி பண்றாரு, இது உண்மை சம்பவம் அங்க சம்பவமாங்க நம்ம விசுவாசிக்கிறோம் நானு எங்க சர்ச்சில் வந்து சொன்னாங்க. அது அவர் கிண்டல் அடிச்சாரா, நீ வந்து அந்த அந்த பிரெட்னு சொல்றியே அந்த அது அது வந்து சும்மா ஒரு பிரெட்டு தானே, அதுல என்ன உனக்கு ஆண்டவருடைய சரீரம் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்ண, அந்த லேடி என்ன பண்ணாங்களாம், ஒரு நாள் போய் முட்டி போட்டு அழுது ஜபிச்சு, ஆண்டவரே இதை நாங்க விசுவாசிச்சு உங்க சரீரமா நாங்க எடுக்கிறோம், அந்த திராட்சை ரசத்தை உங்க ரசத்தமா நாங்க விசுவாசிச்சு எடுக்கிறோம், நீங்க எப்படியாவது என் கணவரை தொடணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த பிரெட்டும் அந்த வைன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அவங்க அந்த அதை எடுத்துட்டு அந்த பிரெட் வைன குடிச்சிட்டு குடிச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த பிரெட்டை எடுத்துட்டு கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து இவங்க ஜெபிச்சுட்டு அழுது ஆண்டு இந்த மாதிரி சொல்லும் போது, என்ன நீ போக கூடாது நான் சொல்லியிருக்கிறேன், உன்னை யார் போக சொன்னது அப்படின்னு சொன்னோடனே அவர் கிண்டலா வந்து எப்பவும் சொல்ற மாதிரி என்னது அந்த பிரெட்டு தானே, அவங்க என்ன பண்ணாங்க அந்த பிரெட்டை வந்து திறந்து காமிச்சாங்களாம், இதுதான் நான் சாப்பிட போனேன்னு. அவங்க கண்ணுக்கு அந்த மனுஷனோட கண்ணுக்கு அந்த பிரெட்டு வந்து ஒரு உண்மையிலேங்க, அவரோட கண்ணுக்கு அந்த அந்த அவங்க கையில இருந்த அந்த பிரெட்டு ஒரு மாம்சம் போல அவங்களுக்கு காணப்பட்டு அவர் அப்படியே அரண்டு போயிட்டாராம். புரியுதுங்களா, ஆண்டவர் வந்து சாதாரணமான மனுஷனே கிடையாது, அவர் வந்து ஒரு தெய்வம், அவர் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வன். அவர் அலண்டு போய் அழுது அப்பவே முட்டி போட்டு அவர் மன்னிப்பு கேட்டு என்ன அவர் அவங்க மனைவி கிட்டயும் மன்னிக்க சொல்லி அவர் ஆண்டவர் ஏத்துக்கொள்ள ஆண்டவர் அப்படி ஒரு தருணத்தை வச்சாராம். புரியுதுங்களா, மேபி இட் மேபி அது ஒரு இட் மேபி அ பிரெட், அந்த லேடி கையில பிரெட்டா தெரிஞ்சிருக்கலாம், பட் அவரோட பார்வைக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு உயிருள்ள ஒரு சரீரத்துல இருந்த எடுத்த துண்டு போல அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் எப்படியெல்லாம் வந்து பண்றார் பாத்தீங்களா. சோ அந்த கம்யூனியன நம்ம அவ்வளோ இதுவா எடுத்துக்க கூடாது. அந்த இந்த சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்ததுனால நான் சொன்னேன், நான் திருப்பி பழைய இதுக்கு வரேன். பழைய ஏற்பாட்டுல ஏவாள் வந்து நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை புசிச்சாங்களா, பழைய ஏற்பாட்டுல நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை தானே அவங்க புசிச்சு அவங்க மறிச்சிட்டாங்க, அவங்க மறிச்சிட்டாங்க. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல ஜீவ விருட்சம் அந்த பழத்தை நம்ம புசிச்சோம்னா, ஏசு கிறிஸ்து அப்பமாக மாறினா அந்த நம்ம ஜீவ விருட்சத்தை நம்ம புசிச்சோம்னா நம்ம வந்து என்றென்றைக்கும் வாழ்வோமா ஏசப்பாவோட, ஆண்டவர் நித்தியத்துல என்றென்றும் வாழ்வோமா, அவர் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இப்போ இந்த ஜீவ விருட்சத்தை வந்து கொடுக்கறது யாரு இப்ப சொல்லுங்க பாக்கலாம், நமக்கு யார் கொடுப்பா சொல்லுங்க, நமக்கு இயேசு பரிசுத்த ஆவியானவர். எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம். நான் கொஞ்சம் சீக்கிரமா நான் போறேன், வசனங்களை வாசிக்காம நான் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் அந்த 7 சபைகளுக்கு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன், ஜெயம் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க சொல்லிட்டு கனியை பூசிக்க கொடுப்பான். இந்த மாதிரி ஆவியானவர் தான் வந்து சொல்றாங்க, புரியுதுங்களா, ஆவியானவர் தான் என்ன பண்றாரு சபைகளுக்கு சொல்றாரு. மேஜர் ரோல் அவங்க வாய்ஸ் நடுவுல ஏதோ கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி மாறுது பாருங்க, அலையலையா இருக்குது. ஆமா கொஞ்சம் மாதிரி கிராபிக்ஸ் மாதிரியா சிக்னல் கட் ஆகுதுங்களா இப்ப ஓகே. வந்து பரிசுத்தாவியானவர் சபைக்கு சொல்லுகிறாரு, பரிசுத்தாவியானவர் என்ன பண்றது அந்த ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை ருசிக்க கொடுக்குறாரு. சரிங்களா, இப்ப அதே மாதிரி 1 Yohan 2:13 இது பெரிய இப்ப கேக்குது, எல்லாரும் மியூட் போடுங்க, எல்லாரும் மியூட் போடுங்க. இப்போ பேசுங்கம்மா,
இப்ப கேக்குது, எல்லாரும் மியூட்ல போடுங்க. இப்ப கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதுமா? ஆனா பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. இல்ல இங்க எந்த சத்தமும் இல்லைங்க. சரி இருங்க, நானும் நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். நானும் மியூட் போடுறேன், இப்ப பேசுங்க. ஓகே இப்ப மட்டும்தான் கேக்குது, இது கேக்குதாங்கறத மட்டும்தான் ஒழுங்கா கேக்குது, அதுக்கப்புறம் சரியா கேக்கல. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. பக்கத்துல வந்து ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது கிளிக் பண்ணிட்டீங்களா என்ன? சரி பேசுங்கம்மா. ஏய் மியூசிக் வாசிக்கறலாம் வருது. இது வரைக்கும் நம்ம கேட்டதே கிடையாது இந்த மாதிரி சத்தம் எல்லாம். சரி கீபோர்டு சவுண்ட் மாதிரி கேக்குது. யானோ இங்க எதுவுமே இல்லைங்களே. ஸ்தோத்திரம். சரி ஓகே, இப்ப ஸ்தோத்திரம் சொல்றது கரெக்டா கேக்குது. அப்படியே சொல்லி முடிச்சிருங்கடா. சொல்லுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறதுனால தான் அந்த வார்த்தையின் மேல விசுவாசிக்கிறோம், ஜெயன் கொள்ளுகிறோம். சோ நம்ம வந்து ஆவியானவர் யாருன்னு சொன்னா, அந்த ஆவியானவர் வந்து ஜீவ விருட்சம் எங்க இருக்கோ அங்கதான் ஆவியானவரும் இருப்பாரு. நம்ம இப்ப நம்ம சுடரொளி பட்டயத்தை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சுடரொளி பட்டயம் தான் ஆவியானவரை குறிக்குதுங்க. ஆவியானவர் வந்து ஜீவ விருட்சத்துக்கு போகிறத வந்து, அவர் ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்துல ஆவியானவரும் இருப்பாரு. அந்த சுடரொளி பட்டயம் இஸ் நத்திங் பட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த சுடரொளி பட்டயம் எப்படி வந்து ஜீவ விருட்சத்தை காத்துதோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாலும், ஜீவ விருட்சமாகி இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கேயே இருப்பார். பிரைஸ் லார்ட். ஹலோ கேக்குதுங்களா? நான் முடிச்சிடுறேன். கேக்குதுமா? சரிங்க, நாங்களே சொல்றோம். ஓகே, இப்போ ஜீவ விருட்சமாக இயேசு கிறிஸ்து பாதுகாத்து கொண்டிருந்தவர் ஆவியானவர். சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. சோ இப்ப வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ரெண்டு பக்கம் உள்ள தேவ கேருபீன்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம். சுடரொளி பட்டயம் இட் இஸ் நத்திங் பட் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஜீவ விருட்சம் இட் இஸ் நத்திங் பட் நன் அதர் தேன் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சரிங்களா? இப்ப ஆதியாகமும் 3:17-19 நன்மை தீமம் அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டதுனால சாபம் வந்துச்சுங்களா உலகத்துக்கு? ஆனா இயேசு கிறிஸ்து ஆகிய ஜீவ விருட்சத்தை நம்ம புசிக்கும் போது நம்ம பூமி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அடுத்தது, நன்மை தீம பழத்தை சாப்பிட்டதுனால வருத்தத்தோட நம்ம அந்த சாபம் எப்படி இருந்தது, வருத்தத்தோட நீங்க பலனை புசிப்பீங்க. ஆனா ஜீவ விருட்சமான இயேசு கிறிஸ்துவ நம்ம புசிக்கும் போது சந்தோஷத்தோட நம்ம அந்த பலனை புசிப்போம். அங்க வந்து முள்ளும் குறுக்கும் நமக்கு முளைப்பிக்கும். அதாவது பூமி வந்து என்ன பண்ணோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஆனா ஜீவவாசமாகி ஜீவ விருட்சமாகி இயேசு கிறிஸ்துவ நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது உச்சிதமான கோதுமை என்ன பண்ணோம், நமக்கு விளையும். அங்க என்ன போட்டிருக்கு, நீங்க வந்து வேர்வை சிந்து நீங்க பலனை அனுபவிப்பீங்கன்னு. நம்ம இயேசு நம்ம வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோட பலனை, அவரோட ரத்தத்தின் பலனை நம்ம அனுபவிப்போம். அங்க என்ன போட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டுல மண்ணா இருந்து மண்ணுக்கு திரும்புவோம். நம்ம ஜீவ விருட்சமாகி இயேசு கிறிஸ்துவ நம்ம புசிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னா, ஆவிக்குரியவர்களாய் நம்ம இருந்து பரலோகத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி போவோம். இப்போ நீதிமொழிகள் 15 ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாருங்க, நல்ல ஒரு செய்தி. ஆக்சுவலா ஜீவ விருட்சமா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் பாருங்க, இப்ப மாம்சத்தை புசிக்கிறது எதுக்கு,
நம்ம பியூரிஃபை ஆகணும்னு மாம்சத்தை புசிக்கிறோம். என்ன பாவத்தினால ஆதாம் ஏவாள் என்ன பாவம் கீழ்படியாம போயிட்டு எந்த பாவத்தினால நமக்கு மரணமே இல்லைன்னு ஆண்டவர் படைச்சாரு. ஆனா நமக்கு அந்த பழத்தை புசித்ததுனாலதான் இவ்வளோ கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். சோ அதுக்காக தான் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், சரிங்களா? அப்போ இந்த ஜீவ விருட்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்தை அவர் பற்றி கொள்ளும் பொழுது ஜீவ விருட்சம் அப்படிங்கிறது ஆண்டவர் நம்ம ஒரு சிங்கிள் வேர்ட்ல நம்ம சொல்லலாம், ஜீவ வார்த்தையா இருக்கிறார் அவர், லிவிங் காடா இருக்கிறார் அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த ஜீவ விருட்சத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அக்செப்ட் பண்ணும் பொழுதுதான் நம்ம நித்திய நித்திய காலமாய் என்ன விஷயத்தினால நமக்கு வந்து மரணம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சோ அந்த காரியம் நம்ம புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து நமக்கு அவர் ஜீவ விருட்சமா இருக்கிறபடினால் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இதான் கான்செப்ட் ஆக்சுவலி, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ போறோம். இதுதாங்க கான்செப்ட். அவங்க சொன்னது வந்து ஒரு நல்ல அருமையான டாபிக். எனக்கும் வந்து நான் நடுவுல அன்மியூட் பண்ணிட்டு நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது நானும் அப்படியே பேசிட்டு இருக்கேன், அவங்க என் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்கல, ஓகேங்களா? பட் இதுதான் அவங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வசனத்தை அழகா எடுத்திருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா இந்த காரியத்தை செய்யவே கூடாதுன்னு சொன்ன தேவனுடைய வார்த்தை கீழ்படியாம பழத்தை புசித்தாங்க. அவங்க பழத்தை புசிக்காம இருந்தா அந்த இட்டர்னிட்டி அப்படின்னு அவங்க மறிக்க வேண்டியது கிடையாது, அவங்க பாவம் செய்ய போறது கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் இருக்க போறது கிடையாது, அவங்க தேவனோடு கூட. அப்ப மனிதன் பர்பஸ் ஆண்டர் படைச்சது எது? அவருடைய சாயல படைச்சிருக்கிறாரு, அவரை மாதிரியே பரிசுத்தமா இருக்கணும்னு படைச்சிருக்கிறாரு. இதுல சாத்தா வந்து நடுல வந்து விளையாடிட்டான், புரியுதுங்களா? அவங்க சாப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா அவர் சித்த என்னவோ அது அப்படியே உலகத்துல நடந்து, அதுதான் அதுதான் தவிர்க்கப்படுறதுக்குன்னு சாத்தா அப்படி ப்ளே பண்ணிட்டான். அப்ப அந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து எதுக்கு வராருங்க? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வர்றதுக்கான காரணமே இந்த பாவத்தை பண்ணின ஆதாம் ஏவாளுடைய அந்த காரியத்தை சரி செய்யணுங்கிறதுக்காக தான் கிறிஸ்து இயேசு பூமிக்கு வரதான காரணமே அதுதான். நிறைய வேசித்தனங்கள், விக்கிரகாராதனை, எங்க பார்த்தாலும் பாவங்கள். எங்க பழைய ஏற்பாடு எடுத்தீங்கன்னா வேசித்தனங்கள் பாருங்க, ஆண்டர் கருவெறுப்பா அறுப்பறுப்பா கொடுக்கறது வந்து வேசித்தனமா விக்கிரகாரம் கம்ப்ளீட்டா மாறி போச்சுங்க. எங்க பார்த்தாலும் கர்த்தரால் அதை சகிக்க முடியாதுங்க. ஏசு கிறிஸ்து அதனால ஆண்டரை பிதா என்ன பண்றாரு, ஏசு கிறிஸ்துவ அனுப்புறாரு. அதுக்கப்புறம் ஜீவ விருட்சமா இருக்கிற தேவன் அவருடைய அதனால்தான் ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டு வரோம், ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறனு தான் பரலோக ராஜ்யம் உண்டு. அப்ப விசுவாசிக்காத பிள்ளைகள் ராபோஜனம் எடுக்க முடியாது. ஏசு ஒரு உடன்படிக்கைக்குள்ள வர பிள்ளைகள் தான் அப்பத்தை எடுக்க முடியும், ரசத்தை எடுக்க முடியும். அப்ப அவங்களுக்கு ஒரு நித்திய நித்திய வாழ்க்கை பரலோகத்துல காத்து கொண்டிருக்கு. அப்ப எது வந்து சரியா இல்லாம போச்சோ அதை சரி செய்யறதுக்கு பூமியில ஏசு கிறிஸ்து காலடி எடுத்து வைத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பர்பஸுக்காக ஆதாம் ஏவாள அப்படி படைத்தாரோ அந்த பர்பஸை இப்படி ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து இப்ப அதை வழி நடத்திட்டு வராரு. இதுதான் வந்து இந்த ஹோல் ப்ராசஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா பிரமிளா சிஸ்டர்? நீதிமொழி கேக்குதுங்களா? பதினைஞ்சாம் அதிகாரம் 14 வசனம் நான் முடிச்சிடுறேன். கடைசி பாயிண்ட், ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப ஆரோக்கியம் உள்ள நாவு, நாவுனாலதானே நம்ம வந்து ஏதாவது பழத்தை சாப்பிட முடியும். ஒரு பழத்தை ருசிக்கணும்னாலும் நம்ம வாயில வாயில நம்ம வந்து நாக்கினாலதான் நம்ம ருசிக்க முடியுது. சோ நம்ம ஜீவ விருட்சமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து வார்த்தையா இருக்கிறவள நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை பேச பேச அவருடைய ஒவ்வொரு மாதமும் அவருடைய அப்பமும் திராட்சரசமா இருக்கிற ஆண்டவரை நம்ம புசிக்க புசிக்க நம்ம இந்த ஜீவ விருட்சத்தின்கனியே நம்ம புசிக்கலாம். நம்ம அப்படி புசிக்கும் பொழுது நம்ம மரிச்ச பிறகு நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம காலகாலமா நித்திய நித்தியமா நம்ம வாழ்வோம். ஆண்டவர் நம்ம ஜீவ விருட்சமா இருக்கிற ஆண்டவரை நம்ம புசிக்கலன்னா நம்ம அவரோட கூட வாழவே முடியாது. சோ நம்ம வந்து சிஸ்டர் இப்ப டபுள் வாய்ஸ் கேக்குது, நீதிமொழிகள் 15:14 ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆமீன். எத்தனையோ தடைகளை இருந்துச்சு, நான் பேச வந்தத வந்து டபுளா கேக்குது எனக்கு. கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மளை வழி நடத்துவாராக. அவருடைய ஜீவ வசனமாக ஜீவ விருட்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம்
புசிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை நம்ம பேசி அவரோடு கூட நம்ம நித்திய நித்தியமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவருக்கு